செந்தல் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை ஹாக்கி அணி போன்றது என்றும் சரியான நேரத்தில் கோல் அடித்தால் மட்டுமே ஸ்கோர் கிடைக்கும் என்றும் கூறிய மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத் என குறிப்பிட்டார். ஆட்கொணர்வு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் மனைவி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் போபண்ணா, எம் எம் சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்றது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜராகி வாதிட்டார். அப்போது சட்ட விதிகளின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்றும், ஒருவேளை கைது செய்வதற்காக சட்டத்தை மாற்ற வேண்டுமென்றால் அதனை நீதிமன்றத்தால் செய்ய முடியாது என்றும் கூறினார். நாடாளுமன்றத்தால் மட்டுமே சட்டத்தை இயற்ற முடியும் என்றும், போலீஸ் காவல் கோருவதற்கான எந்த அதிகாரமும் அமலாக்கத்துறைக்கு கிடையாது என்றும் முகுல் ரோத்தகி வாதிட்டார். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகள் உள்ளன என சுட்டிக்காட்டிய அவர், செந்தில் பாலாஜி வெளிநாட்டுக்கு செல்வார் என்ற அச்சமோ பயமோ தேவையில்லை என்று கூறினார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக விசாரணை என்ற பெயரில் செந்தில் பாலாஜியை வரவழைக்க முயல்வதாகவும் முகுல் ரோத்தகி குற்றம் சாட்டினார். சிறைச்சாலையில் உள்ள மருத்துவமனையில்தான் செந்தில் பாலாஜி உள்ளார் என்றும், அவரை தினமும் சிறிது நேரம் அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் என்றும் கூறிய முகுல் ரோத்தகி, 15 நாட்களுக்கு பிறகு போலீஸ் காவலில் எடுக்க அமலாக்கத்துறைக்கு நிச்சயம் உரிமை இல்லை என்றார். நடுவர் சட்டம், ஐடி சட்டம், பிஎம்எல்ஏ இப்படி பல சட்டங்களில் விதிவிலக்கு உள்ளது என்றும், ஆனால் விதிவிலக்கை சட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி சுந்தரேஷ், 15 நாட்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் போலீஸ் காவல் வழங்கப்பட்டிருக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த முகுல் ரோத்தகி, அமலாக்கத்துறை ஹாக்கி அணி போன்றது என்றும், சரியான நேரத்தில் கோல் அடித்தால் மட்டுமே ஸ்கோர் கிடைக்கும் என்றும் கூறினார். ஒருவேளை 15 நாட்களுக்குள் எல்லாம் சரியாக இருந்திருந்தால் அமலாக்கத்துறை விசாரித்திருக்கலாம் என்றும், ஆனால் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத் என்றும் குறிப்பிட்டார். இதனையடுத்து அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தனது விரிவான வாதங்களை முன்வைப்பதற்கு புதன்கிழமை 1 மணி நேரம் அவகாசம் வேண்டும் என்று கூறினார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இடையீட்டு மனுதாரர்களுக்கும் தங்களது வாதத்தை முன்வைக்க அனுமதி அளித்தனர். மேலும் செந்தில் பாலாஜி வழக்கில் புதன்கிழமைக்குள் இருதரப்பு வாதங்களையும் முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர்.